ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 40-50 வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் மகாபெரியவா சந்நிதிக்கு வந்து ஒரு பாட்டும் எல்லா குறையையும் கொட்டிட்டு போகிறத பக்தர்கள் வழக்கமாக வச்சுட்டுருந்தா. உண்மையாகவே பெரியவா சந்நிதிக்கு வந்து அவர் காதில் நம்ம பிரச்சனையை போட்டுட்டா அந்த பிரச்சனையெல்லாம் மாயமாக போயிடும். இப்போ வியாதி வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், வழக்குன்னா கோர்ட்டுக்கு போகிறோம். ஆனால் டாக்டர்கிட்டையும் நீதிபதிக்கிட்டையும் போய் தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள்லாம் பெரியவா சந்நிதிக்கு வந்த க்ஷண நேரத்தில் தீர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே பெரியவாளை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவரோட அத்தியந்த பக்தர்களுக்கு பெரியவா கண்கண்ட தெய்வமாகவே காட்சி அளிச்சிருக்கார். ஒரு நாள் பெரியவா காஞ்சி மடத்தில் இருந்தப்போ நிறைய பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துருந்தா. அன்றைக்கி மகாஸ்வாமிகள் மௌன விரதம், அதனால் பக்தர்களுக்கு பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டுருந்தார். அப்பப்போ தியானத்தையும் அனுஷ்டிச்சுருந்தார். ஜனங்களும் பிரசாதம் வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நகர்ந்துட்டே இருந்தா. அந்த சமயத்தில் பெரியவா சந்நிதிக்கு ஒரு பெண்மணி வந்தா. அங்கங்கே கிழிஞ்சு போன நூல் புடவை, எண்ணெய் தடவாத தலை, பார்த்தாலே பரம ஏழைன்னு தெரிஞ்சுது. அந்த பெண்மணியோட கண்களில் ஏதோ ஒரு ஏக்கமும் சோகமும் இருந்தது. கிட்டத்தட்ட பெரியவா பக்கத்தில் வந்து கை கூப்பிண்டு நின்றுட்டு இருந்தா. அந்த பெண்மணியோட தோற்றத்தை பார்த்து முகம் சுழிச்சுண்டு ஏற்கனவே நின்றுட்டு இருந்த ஒரு சிலர் அந்த பெண்மணிக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுண்டா. இந்த பெண்மணி என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாளோ தெரியல. பெரியவா வேற மௌனத்தில் இருக்கார். இந்த சூழ்நிலையில் இவங்க ஏதாவது கலைபரத்தை உண்டு பண்ணிடுவாளோன்னு மடத்து சிப்பந்திகள்லாம் கவலைப்பட்டுருந்தா. பெரியவா மௌனத்தில் இருந்தாலும் இந்த பெண்மணியை கவனிச்சிட்டார். அவளோட உதடுகள் பெரியவா கிட்ட எதையோ சொல்ல துடிச்சின்றிருந்தது. அங்கே இருந்த பக்தர்களும் மடத்து சிப்பந்திகளும் இதை புரிஞ்சுட்டு அவகிட்ட போய், இதை பாருமா, சாமி மௌனத்தில் இருக்கார், இப்போ எதுவுமே பேசக்கூடாது, பேசாமல் உட்காரு, கொஞ்ச நேரம் கழித்து சாமியே பேசுவார், ஆமாம் சொல்லிட்டேன் அப்படின்னு அவளுக்கு மட்டுமே கேட்குற மாதிரி கராராக சொன்னார். நாம் சொன்னதை இந்த பெண்மணி கேட்பாளான்னு அந்த சிப்பந்திக்கே சந்தேகம்தான். அந்த பெண்மணியால் அதுக்கு மேலே அந்த சந்நிதியில் அமைதியாக இருக்க முடியல. உதடுகள் துடி துடித்து சாமி அப்படின்னு ஒரு கத்து கத்தினான். அந்த அமைதியான சூழ்நிலையில் இந்த குரல் மடத்தோட நிசப்தத்தை கொலைச்சிது. பக்தர்களும் சிப்பந்திகளும் அதிர்ந்து போயிட்டா. பெரியவா தியானத்திலேயே இருந்தார். ஆனாலும் இவளோட பிரச்சனை அந்த பரமாத்மாவுக்கு புரியாமையாக இருந்திருக்கும். அந்த பெண்மணியோட கண்கள்லேருந்து தார தாரையாக கண்ணீர் வழிஞ்சின்னு இருந்தது. பெரியவா பக்கத்தில் கைங்கரியத்தில் இருந்த சிப்பந்தி ஒருத்தர் அந்த பெண்மணிக்கிட்ட ஓடி வந்தார். என்னம்மா இது இப்படி சத்தம் போடுற, இது கோவில், இங்கெல்லாம் இப்படி கூப்பாடு போடக்கூடாது, சுவாமிகள் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கார்ல, அவருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அவர் கண் திறக்கிற வரைக்கும் சத்தம் போடாமல் இருக்கணும், இருந்தா இரு இல்லைன்னா உடனே கிளம்பிடு அப்படின்னு அதட்டினார். கிட்டத்தட்ட சிப்பந்தியோட கால்களில் விழப்போனா அந்த பெண்மணி. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, சாமியை பார்த்து என் குறைய சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன், வந்த இடத்துல அவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னா. இனிமேல் எதுவும் பேசப்படாது, சுவாமியோட தியானம் முடியட்டும், அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் கராராக சொல்லிட்டு நகர்ந்தார். சங்கரஸ்வரூபம் தன்னோட கண்களை திறந்தது. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கரன் எல்லாரும் கோஷம் எழுப்பினான். பெரும் திரளாக தன் முன்னாடி நின்றுட்டு இருந்த பக்தர்கள் கூட்டத்தை தன்னோட பார்வையால் அளந்தார் மகாபெரியவா. இந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து இங்கே வானு வாஞ்சையோடு சைகை காமிச்சார். முகம் கொள்ளாத பூரிப்போடு அந்த பெண்மணி பெரியவா கிட்டே போனா. ஒரு சிப்பந்தி, இங்கே பாருமா சாமி இன்றைக்கி மௌன விரதம், உன் பிரச்சனையை சொல்லிட்டு போயிடு, அவர் பதில் சொல்லுவார்னு நிற்கக்கூடாது, என்ன புரியறதா அப்படின்னு முஞ்சாக்கிறதையா சொல்லி அனுப்பினார். விடு விடுன்னு நடந்தவோ பெரியவா சந்நிதியை நெருங்கி அவருக்கு முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். பெரியவா குங்கும பிரசாதம் கொடுத்தார். கண்கள் பணிக்க அதை வாங்கிண்டவோ, சாமி என் புருஷனுக்கும் எனக்கும் ஓயாத சண்டை, அவர் போகிற போக்கே எனக்கு பிடிக்கல சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு ஒப்பாமல் வாழ்ந்துட்டு வரேன், என் புருஷனை என் கூட சேர்த்து வச்சு சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த நீங்கள் தான் வழி பண்ணணும்னு ஒரே மூச்சில் சொன்னான். மகாபெரியவா கண்ணை மூடிண்டு ஒரு க்ஷணம் தியானம் பண்ணிட்டு
தன் முன்னாடி இருந்த மூங்கில் தட்டிகளை பார்த்தார். ஒரு தட்டிலிருந்து ரஸ்தாளி வாழைப்பழம் ரெண்டை எடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை பார்த்து வலது கையை மேலே உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணி விடை கொடுக்குற மாதிரி தலையசைச்சார். இந்த ஆசீர்வாதத்தில் நெகிழ்ந்தபடியே அங்கேருந்து அந்த பெண்மணி கிளம்பினா. வீட்டுக்கு போனதும் கணவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்தா. சரியாக 2 மாதம் ஓடியிருக்கும். காஞ்சி மடத்தில் கனஜோராக வீற்றிருந்தார் மகாபெரிவா. சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடிச்சுட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டிருந்தார். திடீர்னு பக்தர்கள் கூட்டத்தில் ஒரு பரபரப்பு. கணவனும் மனைவியுமா 2 பேர் அங்கே வந்தா. கணவன் ஒரு பசுமாட்டையும் கன்னுக்குட்டியையும் ஓட்டிட்டு வந்திருந்தான். தாயையும் சேயையும் பெரியவா பார்வைப்படுற மாதிரி ஒரு இடத்துல கட்டி போட்டா. அதுக்கப்புறம் அந்த கணவனும் மனைவியும் பெரியவா முன்னாடி கை கூப்பிட்டு நின்னா. அந்த பெண்மணியை பார்த்து பெரியவா புன்னகைச்சார். வாம்மா, ஊரை கூட்டுற மாதிரி அன்னைக்கு மடத்தில் சத்தம் போட்டியே, இன்னைக்கு உன் புருஷனோடு இங்கே சேர்ந்து வந்துட்டியே அப்படின்னு கேட்டுட்டு சிரித்தார். கணவன் மனைவி 2 பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. சாமி, நீங்கள் என்ன மாயம் பண்ணினீங்களோ மந்திரம் போட்டீங்களோ தெரியல, சேருவோமான்னு இருந்த நானும் என் புருஷனும் இன்னைக்கு உங்களை சேர்ந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம். வரச்சே வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆசையாக வளர்த்த பசுவையும் கன்னுக்குட்டியையும் மடத்துக்கு தானம் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா. மகா பெரியவாளோட அனுகிரகம் எவ்வளவு பெருசு, அவர் கருணாமூர்த்தின்னு இந்த சம்பவத்திலேயே புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.